பிக் பாஸ் வீட்ல இருந்து இந்த வீக் யாரு எவிக்ட் ஆக போறாங்க அப்படிங்கிற டவுட் தான் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங் போல் வச்சு பார்க்கும்போது ஜோவிகா தான் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு யோசிச்சாலும் அவங்களுக்கு நெக்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க சரவணன் விக்ரம் எவிக்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய பேரோட ஆசை டைட்டில் வினர் சரவணன் விக்ரம் கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும், அவர் தான் எங்களுக்கு இருக்க ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஜோவிகாவும் ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டண்டா பயங்கரமான ஒரு காம்படிஷன் கொடுத்திருந்தாலும் இப்போ கொஞ்ச நாளா ரொம்பவே அன்ஸ்டேபிளா இருந்துட்டு இருக்காங்க. எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, தேவையே இல்லாம ட்ரிகர் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஜோவிகாவோட பெர்ஃபார்மன்ஸுக்கு எல்லாருமே கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நேற்று எபிசோட்ல கூட ரவினா காமனா எல்லாரையும் பார்த்து கேங் கேங் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்ததுக்கு ஜோவிகா தேவையில்லாம எமோஷன் ஆகி வீட்டுக்கு போற அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்பவே அதிகமா ட்ரிகர் ஆயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே இருந்துட்டு இருந்துச்சு. அண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள லைட்ஸ் ஆஃப் பண்ற வரைக்கும் தூங்க கூடாது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரூலா இருந்தும் ஜோவிகா அதை நிறைய இடத்துல பிரேக் பண்ணி அடிக்கடி தூங்கியிருக்காங்க. அந்த வீடியோஸ்மே சோசியல் மீடியால மீம்ஸா ரொம்பவே ஃபன்னா வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனா விக்ரம் எந்த இடத்துலயுமே பிரேக் ஆகாம மிக்ஸ்ட் எமோஷன்ஸை காட்டாம எந்த ரூல்ஸையும் பிரேக் பண்ணாம இருந்துட்டு இருக்காரு. அதனால கண்டிப்பா ஜோவிகா தான் எவிக்ட் ஆகணும், சரவணன் விக்ரம் அவர்கள் ஸ்டே பேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ரீசென்ட் டேஸ்ல ஜோவிகாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே லோவா இருந்தாலுமே ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அப்புறமா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ அதனாலேயே கண்டிப்பா ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வரைக்கும் ஜோவிகாவை உள்ள வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பிலீவ் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிட்டாக்க போறது சரவணன் விக்ரமா தான் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. அண்ட் பாஸ்ட் ஃபியூ வீக்ஸா பிக் பாஸ் ரொம்பவே போரா போயிட்டு இருக்கு, யாருமே கண்டென்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆயிட்டு இருந்த நேரத்தில் இந்த வீக் பயங்கரமா போட்டி போட்டு மாத்தி மாத்தி நான் நின்று கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் எபிசோட் பயங்கர ஃபயரா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம கமல் சார் வான் பண்ணியுமே திரும்பவும் அதே ரூல் பிரேக் நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிற ரீசனால இந்த வீக் கண்டிப்பா மாயா அண்ட் பூர்ணிமா இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் நிக்சனோட கேப்டன்சில எல்லாமே ஓரளவுக்கு கூலா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே பயங்கர ஒரு பெரிய சண்டையா தான் வடிச்சிருக்கு. சோ அது எல்லாத்தையுமே கமல் சார் அட்ரஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதனால இந்த வீக்கெண்ட் எபிசோட்காக நீங்க எல்லாரும் எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் இந்த வீக் வீட்டை விட்டு போறது யாரா இருக்கும் அப்படின்னு உங்களோட கெஸ்ஸிங்ஸை கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க.